ஸோ நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சில மூளை இல்லாத முட்டா பசங்க சங்கிப்பாய வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க பேசின சில கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி நேலாக்கெலாம் பேசியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அமேசிங் ஆர், லெட்ஸ் கோ நோ. பார்க்க போகிறதுல வர்த் எடுக்க போகிறோம். சனாதன தர்மம்னு சொல்கிறோம். ஆமாம் ஆமாம், உங்கள் தர்மத்தை பற்றி உலகத்துக்கே தெரியும். வேதம் படிச்சுட்டு கோயில போய் மந்திர ஊதுனாதான் நல்லா இருந்திருப்பாங்க. ஆனா சுந்தர பிச்சை பாத்தீங்கன்னா தெரியாம போயிட்டு கூகுள்ல சிஓ இருக்காரு, அதுவும் 1500 கோடி சம்பளம் வாங்குறாரு. என்ன சொல்லுது, சுந்தர பிச்சை கேட்டுக்குப்பா, என்னப்பா நீ நர கோயிலில் போயிட்டு பூஜை பண்ணியிருந்தா கூட வேற லெவலில் பணக்காரன் இருந்துக்கலாம். எலான் மஸ்க், யோ என்னையா நீ உலக பணக்காரன், இதை கேளியா, உங்க ஊர்ல ஏதாச்சும் ஒரு கோயிலில் கட்டி மணி அடிச்சு என்னாரா, அப்படியே டபுள் பணக்காரன் இருந்துக்கலாம். கரெக்டா கணக்கு பண்றா தான் நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு என்னைக்குமே ஃபாரின்ல இருக்கிற அவங்க பேசுறது தான் பிடிக்கும். ஃபாரின்ல இருக்கிறவங்க பேசுறது தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. பட் பாட்டி நீங்க பேசுற அவருடைய தமிழாக்கம் இதெல்லாம் குப்பையில தூக்கி போட்டுட்டு இத ஒத்துக்கவே முடியாதுங்க. கால் மார்க்ஸ் சேகுவாரா பேசுறதுலாம் தூக்கி குப்பையில போடணுமா? வயசு அதிகமா இருக்குதுன்னு பாக்குறதுல அசிங்கமா கேட்டுருவேன். நீ பேசின வார்த்தை எந்த கருமத்துக்கும் உதவாது, பட் கால் மார்க்ஸ் சேகுவாரா பேசுறது நீ தூக்கி குப்பையில போடலான்ற, உங்களால என்ன சொல்றதுன்னே தெரியல. எப்படி உங்களை நம்பி கோவிலில் விட்டதுக்கு, நீங்கள் என்னென்னா இந்த சமூகம்லாம் கோவிலுக்குள்ளே வரக்கூடாது, இந்த சமூகம் மட்டும்தான் சாமி கும்பிட சொன்னீங்க, அதனால உங்களை நம்பி உருவத்து தவறு. உங்களெல்லாம் முதல்ல சேர்க்கவே கூடாது. பொறுப்பு இல்லை. ஒரு நல்ல புஸ்தகத்தை கொடுங்க. ஒரு நல்ல புஸ்தகத்தை கொடுங்க. முதல்ல நீ நல்ல புஸ்தகத்தை படி. நீ கால் மார்க்ஸ் சேகுவாரையான பத்தியா, அந்த புஸ்தகத்தை நீ முதல்ல படி, அதுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து பேசி. நீ ஏன் ஒழுங்கா படிக்க மாட்டேன், நீ ஏன் எதுவும் சரியா கவனிக்கல, ஒரு இங்கிலீஷ் வார்த்தை பேசிட்டு பீட்டு விட்டுங்க. வந்து இந்த லோகத்துல யாருக்குமே அக்கறை இல்ல. கால் மார்க்ஸ் எதை பத்தி பேசுறதுக்குமே தைரியம், ஒரு அருகதை கிடையாத ஒரு கும்பல் அது. எப்ப பார்த்தாலும் நீ ஏன் கார்ல் மார்க்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்க, கம்யூனிஸ்டை பத்தி பேசிட்டு இருக்க, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் கார்ல் மார்க்ஸ் அவர் என்ன சொன்னார்னா, மனிதனாய் பிறந்தால் பயன் இல்லாம போக கூடாது, எதனா ஒண்ணு பண்ணணும். சோ உழைக்கும் மக்கள் எல்லாரும் ஒன்று சேருங்க. கம்யூனிஸ்டோட மெயின் இது பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல இப்ப சிம்பிளா சொன்னா ஒரு 5 பழம் இருக்கு, அதாவது வலிமை மிகுந்தவன் போய் பழம் எடுக்கலாம், வலிமை இல்லாத ஓரமணிக்கலாம்னா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறது தான் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க அப்படி கிடையாது, மொத்தத்தையும் நீங்க ஆட்டையை போட்டு உங்களுக்கு தர முடியாது, நீங்கள் தொடக்கூட கூடாது, நீங்கள் ஒரு சமூகம் சேர்ந்தவங்க அப்படின்ட்டு சொல்லுவீங்க. உங்களை பற்றி நல்லா எங்களுக்கு தெரியும், என்னென்ன பேசுவீங்க, எப்படி எப்படி பண்ணுவீங்க. பட்டு தேவையில்லாமல் மைக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்ன ஒன்றா உழகிட்டு இருக்கு. நீ கார்ல் மார்க்ஸை பற்றி சேகுவாரை பற்றி உனக்கு என்ன தெரியும், முதல்ல நீ அதை பற்றி பேசிட்டு இருக்க. ஸோ மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் சேகுவார் இவங்களாம் பேசுறது போய் அவங்களோட ஹிஸ்ட்ரி இல்லை அவங்க பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கா, அப்படியே உங்களுக்கு புல்லரிக்கும் வியப்படைஞ்சு போயிருவீங்க. பட் இது என்னடானா, இது எதுவுமே தெரியாமல் தேவையில்லாத கருத்துலாம் பேசிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் உருவானது மக்கள் எல்லாருக்கும் எல்லாம் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுன்ட்டு தான் உருவாக்கப்பட்டது. பட் இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் எப்படி இருக்குன்னு பட் தெரியல நமக்கு. ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஸோ இருந்தாலும் நீ இதை பற்றி நம்ம சொல்ல வேணாம். இருந்தாலும் கால் மார்க்ஸ் சொன்ன அந்த தத்துவத்தெல்லாம் தவறு சொல்ல பற்றி அந்த கருத்துலாம் அதுதான் பொறுத்துக்க முடியல. சேர முடியாதது ஈவே ராமசாமியும் அறிவும். பெரியார் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்க முடியாது, அன்னி சொல்லாமல் இருக்கும்போது அவங்க தான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே ஏற்றுக்கிட்டு ஒன்றுபட்டாங்கன்னு வச்சுக்க, கல்லா கட்டாதுல்ல, அதுக்கப்புறம் அர்ச்சனை தட்டில் காசு இல்ல. மக்களே இப்ப இதுதான் சாக்கு சொல்லிட்டு நிறைய பேர் மேடை போட்டு என்ன ஒண்ணா உணர்வாங்க, தேவையில்லாத கருத்துலாம் பேசுவாங்க. பட் யாரும் எதையும் நம்ப வேணாம். உங்களுக்கு என்ன கருத்து தேவையோ அதை எல்லாத்தையும் சர்ச் பண்ணி கண்ணால பார்த்து உண்மையா நம்பி அதுக்கப்புறம் எது ஒன்னா பண்ணுங்க. பட் இந்த மூளை இல்லாத சங்கி பயக இந்த பார்ப்பனர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கா, என்ன பேசுறதே தெரியாம அவங்களோட சமூகத்தை மட்டும்தான் மேல் நோக்கி தூக்கி பிடிச்சி பேசுறாங்க. அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் ஒன்றாக இருப்போம், ஒன்றாக வாழ்வோம்.
ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பில் ஐக்கன் இருக்கும் மறக்காம வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஓட பண்ண மொபைல் சென்டர். ஓகே, நாளை வேறு ஒரு வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். இந்த லோகத்தில் யாருக்குமே அக்கறை இல்லை.